ரெண்டாவது, ஹி வாஸ் மேன் ஆஃப் லோலினஸ். ரொம்ப தாழ்மையாக இருக்கிற ஒரு மனுஷன். அவர் ஒரு நாளும் தன்னை பற்றி பந்தா பண்ணி பெருமை பேசுனதை நாங்கள் காதால் கேட்டதே கிடையாது. நான் யார் தெரியுமா, என் வீடு என்ன தெரியுமா, என் கோலம் என்ன தெரியுமா, என் கோத்திரம் என்ன தெரியுமா? நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஐ எம் 47 years old, 48 திஸ் இயர். நாட் ஒன்ஸ் எங்கள் அப்பா வந்து தன்னுடைய ஜாதி பேரை சொன்னது கிடையாது. ஒரு முறை கூட வீட்டில் கான்வர்சேஷன்ஸில் நான் இன்ன ஜாதின்னு அவர் சொன்னது கிடையாது. எங்களுக்கு தெரியவே தெரியாது, உண்மைதான், எங்களுக்கு தெரியாது. ஸ்கூல் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து கேட்பாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன கம்யூனிட்டி போடணும், இந்தியன் கிறிஸ்டியன், அவ்வளோதான், எடுத்து போட்டு கொடு போ. ஒரு நாள் பிரின்ஸிபல் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணார், சார் உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் காலேஜில் ஃபீஸ் இப்போ என்ன சீட்டு கிடைக்காமல் போயிடும், நீங்கள் உங்கள் ஜாதி போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தனி ரிசர்வேஷன். எனக்கு ஆண்டவர் ரிசர்வேஷன் கொடுப்பாரு, என் பிள்ளைக்கு அப்படி ரிசர்வேஷன் வாங்கி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்போ படிக்காமல் வீட்டில் இருக்கட்டும்னு சொல்லிட்டார். அவர் எவ்வளவோ கெஞ்சினார், கடைசி வரைக்கும் ஜாதி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணவும் இல்லை, வாங்கவும் இல்லை, எங்கிட்ட இந்த ஜாதிடா நீனு அப்படின்னு சொன்னதே கிடையாது. சொன்னதே ஒரு முறை கூட எங்கள் அப்பா வாயிலிருந்து நான் இந்த ஜாதி அப்படின்னு சொன்னதே கிடையாது. எங்களுக்கு தெரிவிச்சதும் கிடையாது. எங்களுக்கு கடைசியில் எங்கள் ஜாதி என்னன்னு தெரியும் அப்படின்னா மற்றவங்க எங்கிட்ட சொல்லி தான் தெரியும். ஏய் என்னடா நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே இல்லாமல் இருக்கீங்களா, நீங்கள் எந்த ஜாதி தெரியுமான்னு. அப்படியா, அதெல்லாம் தெரியாது, நம்மளுக்கு தெரியவே தெரியாது. எங்கள் அம்மா ஜாதி என்னன்னு தெரியாது. எதுவுமே அதை பற்றி ஒரு நாள் கூட வீட்டில் பேசுனதும் கிடையாது, சொன்னதும் கிடையாது, அதை பற்றி எதுவும் பெருமைப்பட்டதும் கிடையாது, அதில் மகிழ்ந்ததும் கிடையாது. அப்படி ஒரு மனிதனாக தன்னை தாழ்த்தி வைத்திருந்தார். அதை நான் பார்த்துருக்கேன். எளிமையாக பணம் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணணும், எக்ஸ்பென்சிவான பொருள் வாங்கணும் ஆசைப்பட்டதே கிடையாது. அது எளிமையாக அவர் தன்னை வைத்து கொண்டார், தாழ்மையாக இருந்தார்.